ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க சிவா ஒர்க் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருந்தபடியே ஈஸியான ஃபோன் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோன் ஸ்டாண்ட் செய்ய தேவையான பொருட்கள் இரும்பு கம்பி, அப்புறம் கார்ட்போர்ட், அப்புறம் கட்டிங் பேட், அப்புறம் அளக்கிறதுக்கு ஸ்கேல், அப்புறம் பென். இப்போ நம்ம முதல்ல கார்ட்போர்டில் செஞ்சிடலாம். நம்ம ரெண்டு வகையான ஃபோன் ஸ்டாண்ட் செய்ய போகிறோம். இப்போ நான் கார்ட்போர்டு இந்த மாதிரி ஒரு நீளமான எடுத்துக்கிறேன். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர், பிரெத் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இதை நான் அப்படியே பாதியாக மடிச்சுக்கிறேன். மடித்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு ஒரு கிராஸான ஒரு லைனும் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைன் போட்டுட்டேன். இப்போ நான் லைன் போடுற மாதிரியே நீங்களும் கொஞ்சம் கிராஸ் லைன்லேருந்து ஒரு எக்ஸாட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் லைன் போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த லைன் மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தாலே தெரியும் அந்த லைன் மேலே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இவ்வளோதாங்க நம்மளோட கார்ட்போர்டு ஃபோன் ஸ்டாண்ட். ரொம்பவே ஈஸி தான். இப்போ நம்ம இதில் ஃபோன் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இல்லை நம்ம ஃபோன் நல்லாவே நிற்கிதுங்க. இது ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இரும்பு கம்பியில் செஞ்சிடலாம். இரும்பு கம்பியில் செய்ய இந்த மாதிரி ஒரு கொடி கம்பியை எடுத்திருக்கேன். அப்புறம் கட்டிங் பேட், அப்புறம் மெஷர் பண்ண ஸ்கேல், இதெல்லாம் இருந்தாலும் இரும்புலேயும் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இரும்பு கம்பி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, ஒரு அடிக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த இரும்பு கம்பியை ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம். நல்லா ஸ்ட்ரைட் ஆக்கி சென்டர் பார்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த சென்டர் பார்ட்டில் கட்டிங் பிளேட் வச்சு நான் வளைச்சி விட்ற மாதிரியே வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வளைச்சி விட்டுட்டோம். இப்போ இந்த எண்டுலேருந்து பாட்டம்லேருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் அந்த பக்கத்துலேருந்து நம்ம கம்பியை வளைச்சி விட்டுக்கலாம். நான் வளைச்சி விட்ற மாதிரியே வளைச்சி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமே வளைச்சி விட்டுட்டேன். கொஞ்சம் அங்கங்கே அன்ஈவனாக தான் இருக்கும். அதை நம்ம கை வச்சு இது பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அங்கேருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் அளவு வச்சு நம்ம இந்த மாதிரி நான் வளைச்சி விட்ற மாதிரியே ரெண்டு பக்கமும் வளைச்சி எடுத்துக்கலாம். நான் வளைக்கும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏதாவது க்ளவுஸ் ஆட்டோ இருந்துச்சுன்னா போட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா கை ரொம்ப வலிக்கும் வளைக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வளைச்சி விட்டுட்டேன். அங்கங்கே கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்குது. அதெல்லாம் நான் கையாலேயே சரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பாட்டி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பக்கம் வெட்டி எடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமே வெட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க நம்ம ஃபோன் ஸ்டாண்ட் முடிஞ்சிருச்சு. இரும்பில் இவ்வளோ தான். இது பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது கரெக்டாகவே நிற்குது. இது கண்டிப்பாக எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபோன் ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க. ஆன்லைன் கிளாஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஹாட்டு.